வரலாறு நமக்கு பல மர்மங்களை விட்டு சென்றுள்ளது. அந்த மர்மங்களின் வரிசையில் குழந்தையிலே கையில் இரத்த கட்டியுடன் பிறந்தவரும், தன் 9 வயதில் உடன் பிறந்த அண்ணனை கொன்றவரும், 1000 மனைவியை வைத்து குடும்பம் நடத்தியவரும், 4 கோடி மக்களின் சாவுக்கு காரணமான மங்கோலிய கொடுங்கோல் மன்னன் செங்கிஸ்கானை பற்றி இன்றைய கதைகளின் கதை என்ற இந்த புதிய தொகுப்பில் பார்ப்போம். உலக தமிழ் நெஞ்சுகளுக்கு தமிழ் லூப் சேனல் வழியாக அன்பு வணக்கங்கள். ஆயிரத்து 162 ஊனான் ஆற்றங்கரையிலே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தேமுஜுன் என்று பெயரிட்டனர். அந்த பெயருக்கு இரும்பு போல வலிமையை கொண்ட கருப்பன் என்று பொருள். இது சாதாரண குழந்தை அல்ல, பேரரசராக மாற வேண்டிய குழந்தையினர். செங்கிஸ்கான் பிறந்தபோது அவரது உள்ளங்கையை பார்த்து மந்திரவாதி ஒருவர் சொன்ன வார்த்தைகளில், இதை கேட்ட மங்கோலியாவின் வலிமையான போர்ச்சுக்குசிய இனக்குழுவின் தலைவனும் செங்கிஸ்கானின் தந்தையுமான யுசிகை உச்சி குழுந்து போனார். மங்கோலியர்களை பொறுத்தவரை 7 அல்லது 8 வயதிலே ஒரு சிறுவனுக்கு உரிய மணப்பெண்ணை தேர்ந்து நிச்சயம் செய்து விடுவார்கள். அந்த சிறுவனும் சிறுமியும் பருவ வயதை எட்டியதும் திருமணம் செய்து வைப்பார்கள். செங்கிஸ்கானின் வீரத்திற்கும் அழகிற்கும் பொருத்தமான மணப்பெண்ணை மும்முரமாக தேடத் தொடங்கினார் யுசுகே. நீங்கள் என்னை கடத்தி கொண்டு வந்ததிலிருந்து எங்கள் இனக்குழுவினர் உங்கள் மீது கோபமாக இருக்கின்றனர். நம் மகன் செங்கிஸ்கானுக்கு எங்கள் இனக்குழுவில் பெண் எடுத்தால் நல்லுறவு உருவாக வாய்ப்பிருக்கிறது என்று யோசனை சொன்னார் செங்கிஸ்கானின் தாயான போலே. இதை கேட்ட யுசுகே மனைவியின் ஆசையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். மூத்தனான தன் மகன் பெக்டர் இருக்கும்போது சிறியவனான தேமுஜினுக்கு என்ன அவசரம் என்று முதல் மனைவியான சோதி ஜல்லி தன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இதையெல்லாம் கண்டுக்காத இசுகி தன் மகன் செங்கிஸ்கானோடும் 4 பேர் சூழ மேற்கிட்டின குழு கூடாரத்திற்கு பயணம் மேற்கொண்டார். பயணத்தின் இடையில் மங்கோலியர்கள் எப்படி கூட்டமாக தனித்தனியாக வாழ்கின்றனர் என்றும் ஒற்றுமை இல்லாததையும் சொல்லிக் கொண்டும் வந்தார். அப்போதுதான் எல்லா மங்கோலியர்களையும் ஒருங்கிணைத்து குழுவை உருவாக்க வேண்டும் என்று செங்கிஸ்கானுக்கு எண்ணம் தோன்றியது. பயணத்தின் இடையே ஓய்வு எடுப்பதற்காக தன் நண்பன் டெய்சட்சின் கூடாரத்திற்குள் செங்கிஸ்கானுடன் சென்றார் யசுகே. அப்போது டெய்சட்சின் மகள் போச்சவை கண்ட தேமுஜினு பார்த்தவுடனே காதலில் மயங்கினார். மகனின் விருப்பத்தை கேட்ட யசுகே போச்சேவிற்கும் செங்கிஸ்கானுக்கும் நிச்சயம் செய்து வைத்தார். வேறு இனக்குழுவில் பெண்ணை தேர்ந்தெடுத்த சிறுவன் அவர்களோடு சிறு காலம் தங்கியிருக்க வேண்டும் என்பது மங்கோலியர்களின் வழக்கமாகும். மனதிற்கு பிடித்த காதலியுடன் தங்கப் போகிறோம் என்ற சந்தோஷத்தை விட அங்கிருக்கும் நாய்களை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற பயம்தான் செங்கிஸ்கானின் மனதில் ஆக்கிரமித்திருந்தது. மகனுக்கான துணையை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்ற நிம்மதியோடு தன் கூடாரத்திற்கு சென்று கொண்டிருந்த இசுகையை முன்னாள் எதிரிகளான டாட்டார் இனக்குழுக்கள் அவரை விஷம் வைத்து போட்டுத் தள்ளினர். இதை கேட்ட செங்கிஸ்கானுக்கு கண்ணீர் பீரிட்டு வந்தது. இனி அழுது ஒன்றும் ஆகப்போவதில்லை, குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு 10 வயதான செங்கிஸ்கான் தோன்மேல் விழுந்தது. ஆனால் மூத்த தாரத்திற்கு பிறந்த வெக்டர் ஊதாரியாக திருந்தது மட்டுமல்லாமல் செங்கிஸ்கானின் தாயை பற்றியும் செங்கிஸ்கானின் பிறப்பை பற்றியும் அவதூறாகவே பேசிக்கொண்டிருந்தார். இதை பொறுத்து கொள்ளாத செங்கிஸ்கான் ஒரு நாள் தன் தம்பி காசருடன் அவரை கொன்றே விட்டார். வீட்டில் வலிமையான தலைவன் இல்லாததால் வறுமை வாட்டியது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் செங்கிஸ்கான் ஜடாரன் இனக்குழுவில் மாவீரனான ஜமுக்காவை சந்தித்தார். தன்னை விட இளம் வயது என்றாலும் தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டார் ஜமுக்கா. ஜமுக்காவிற்கு ஒன்றுபட்ட மங்கோலிய தேசத்திற்கு தலைவனாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது.
எனக்கு நீ உதவ வேண்டும் நண்பா என செங்கிஸ்கானிடம் கோரிக்கை வைத்தார். உணர்ச்சி வசப்பட்ட செங்கிஸ்கான் தனது இடுப்பில் உள்ள கத்தியை உருவி தன் பெருவிரலை கீற அதே மாதிரி ஜமுக்காவும் செய்து சத்தியம் செய்து கொண்டனர். வறுமை முடிந்த பிறகு, அதாவது 8 ஆண்டுகள் கழித்த பிறகு தனக்கு நிச்சயமான போட்டவையை பார்க்க புறப்பட்டார் செங்கிஸ்கான். புறப்பட்டு போகும் வழியிலே செங்கிஸ்கானின் மனதில் ஒருவேளை இருக்குமோ, வேறு யாரையாவது திருமணம் முடித்திருப்பாளோ என்ற நினைப்போடு வேகமாக சென்றார் செங்கிஸ்கான். கூடாரத்தை அடைந்தவுடன் போட்டே போட்டே என்று கூறியபடி குதிரையை கூட கட்டாமல் உள்ளே சென்றார். அங்கு போட்டே தன் காதலனை கண்டவுடன் மகிழ்ச்சியில் துள்ளிட்டு எழுந்தார். செங்கிஸ்கானுக்கு திருமணம் ஆன பிறகு தேனிலவுக்கு சென்றிருந்தார். தேனிலவுக்கு சென்றிருந்த செங்கிஸ்கானையும் போட்டேவையும் மேற்கு இனக்குழுக்கள் துரத்தி சென்றனர். அப்படி துரத்தி சென்று செங்கிஸ்கானின் மனைவியான போட்டேவையை கடத்தி சென்றனர். இதை செங்கிஸ்கானால் தடுக்க முடியவில்லை. இவர்களை தனியாக வீழ்த்த முடியாது என்று தெரிந்து மங்கோலிய அப்போதைய வலிமையான இனக்குழுவின் தலைவனான கேரியிடம் உதவி கேட்டார். அவரும் படையை கொடுத்து உதவினார். படையும் கிடைத்தது. இனி தளபதி வேண்டும் என்று நினைக்கையில் தனது பாளைய நண்பனான ஜமுக்காவின் ஞாபகம் தோன்றியது செங்கிஸ்கானுக்கு. ஆங்கா ஜமுக்கா செங்கிஸ்கான் கூட்டம் மேற்கிட்டின குழுவை கதிகலங்க வைத்தது. பல மாதம் கழித்து தனது அன்பு மனைவியை பார்த்த செங்கிஸ்கான் அன்போடு கட்டி இணைக்கப் போகும்போது தன் மனைவி கர்ப்பமாக இருப்பதை பார்த்து கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். அந்த நேரத்தில் மேற்கிட்டின குழுவின் தலைவனை வந்து நிறுத்தினான் ஜமுக்கா. உன் அப்பா எனக்கு செய்ததைத்தான் நான் உனக்கு செய்தேன் என்று சிலடு சொல்லி முடிக்கும் முன்பே அவனது உயிருக்கு முற்றுப்புள்ளி வைத்தது செங்கிஸ்கானின் வீட்டில். பல வாரத்திற்கு பிறகு ஓர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் போட்டு. அந்த குழந்தையை செங்கிஸ்கான் கொள்ளுவாரா இல்லை வளர்ப்பாரா? அந்த குழந்தைக்கு என்ன ஆயிற்று? செங்கிஸ்கான் அந்த குழந்தையை என்ன செய்தார் என்ற கேள்வியுடனே இந்த காணொளியை முடிக்கிறோம். அடுத்த காணொளி வரை எங்களுடன் இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் லுப் சேனல்.